I want to see my baby, sir. Last time, sir. Modi, sir. Please, sir. I want to see my 3 months baby one last time, sir. Modi, sir. Please, sir. I want to visit India, sir. I want to see my baby, sir. Modi, sir. இந்தியா முழுக்கவும் 144 ஊரடங்கு சட்டம் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த கட்டத்தில் வந்துட்டு ரயில் பயணமாக இருந்தாலும் எல்லா ட்ரெயினும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு, ஃப்ளைட்டும் வந்து எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் மோடி அவர்களுக்கும் ஆந்திர மாநில முதல்வர் வைஎஸ்ஆர் அவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் அழுது கண்ணீர் மல்க வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் பெத்தாபுரம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெத்தாபுரம் பகுதியை சேர்ந்த அந்த நபரோட குழந்தை வந்து 3 மாத குழந்தை மரணம் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த குழந்தையோட முகத்தை கடைசி ஒரு முறை நான் பார்க்கணும். ஸோ எந்த ஃப்ளைட்டும் வந்து இயங்காத காரணத்தினால நான் மஸ்கட்டில் வந்து மாட்டிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் மனம் இறங்கி என் குழந்தையை பார்க்கறதுக்கான முயற்சிகளை வந்துட்டு எனக்கு எப்படியாவது எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வந்துட்டு மோடி அவர்களுக்கும் வைஎஸ்ஆர் அவர்களுக்கும் வந்து அந்த வீடியோவில் வந்து கண்ணீர் மல்க அந்த தந்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ மஸ்கட்லேருந்து தன்னோட இறந்த 3 மாத குழந்தையை பார்க்க முடியாத அந்த தந்தையோட அந்த வீடியோ ரொம்ப வைரலாகவும் இணையதளத்தில் போயிட்டு இருக்கு. அதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனம் அவ்வளோ வந்து வலிக்குது, கஷ்டமாக இருக்கு. ஸோ 3 மாத குழந்தையாக இருந்து இறந்த அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக கடைசியாக தன்னோட தந்தையால் வர முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது.